Hello friends, welcome and welcome to Lakshomin. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பெர்ஃபெக்ட் கிறிஸ்ப் ரவா தோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பெர்ஃபெக்ட் ரவா தோசை பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோடைய ப்ரப்போர்ஷன் தான். அந்த ப்ரப்போர்ஷன் என்னென்னு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். இப்போது இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அரை கப் ஃபைன் ரவா, அரை கப் அரிசி மாவு, கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு. ரவையும் அரிசி மாவும் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எடுக்கணும். இது போக ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் பாதி வெங்காயம் எடுத்தால் சரியாக இருக்கும். அப்புறமா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, மிளகாய், இஞ்சி, இது போக கொஞ்சமாக மிளகும் கொஞ்சமாக ஜீரகமும் எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாம் போக தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சுகரும் உப்பும் ஆட் பண்ணணும். ஒரு பவுல் எடுத்து நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணணும். ரவை, அரிசி மாவு, அப்புறமா கோதுமை மாவு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். யூஸ்வலாக இந்த ரெசிப்பியில் மைதா மாவு தான் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் எப்போதுமே கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் செய்கிறேன். எந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ நம்ம கோதுமை மாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வெட்டி வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். குட்டீஸும் சாப்பிடுவாங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் சுகரும் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். நார்மல் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணலாம். இதில் ஆட் பண்ணுற சுகர் நம்ம தோசை சுடும்போது கேரமலைஸ் ஆகும், அப்போ நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கும். ஸோ சுகர் ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபைனலாக இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரையும் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரவை தோசை பேட்டர் வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும். ஸோ நிறைய தண்ணி ஆட் பண்ணி ஒரு தின் பேட்டராக ரெடி பண்ணிக்கணும். பேட்டர் இந்த மாதிரி தின் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் ரவை தோசை வந்து நல்ல ஓட்ட ஓட்டியாக பர்ஃபெக்டாக வரும். இந்த பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes இந்த பேட்டரை ரெஸ்ட் பண்ண விடலாம். 10 to 15 minutes கழித்து நம்ம இப்போ ரவை தோசை ரெடி பண்ணலாம். ரவை தோசைக்கு கல் வந்து நல்ல சூடாக இருக்கணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் தோசை. தோசை ஊற்றுனதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவுக்கு மாற்றிக்கணும். ரவை தோசை ஊற்றும் போது மாவை வந்து கொஞ்சம் மேலே இருந்து ஊற்றணும். கீழே தோசை கல் பக்கத்தில் வச்சுட்டு ஊற்றக்கூடாது. கொஞ்சம் மேலே கரண்டியை பிடிச்சிக்கிட்டு மேலே இருந்து ஊற்றணும். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடணும், இல்லைனா கீழே மட்டும் ரவை தோசை முறுகிடும், மேலே வெந்திருக்காது. இப்போ தோசை பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையை நம்ம திருப்பி போட போகிறதில்ல, அப்படியே எடுத்துருவோம். இன்கேஸ் உங்களுக்கு மேலே வேகாமல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா நான்ஸ்டிக் தோசை கல் கூட யூஸ் பண்ணலாம், பட் எனிவே இரும்பு கல் தான் எப்போவுமே பெட்டர் ஆப்ஷன். நார்மல் தோசையை விட ரவை தோசை வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். பெர்ஃபெக்டாக கிறிஸ்பாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரவை தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சொன்ன இன்க்ரீடியன்ஸ் அளவுக்கு 12 to 15 மீடியம் சைஸ் ரவை தோசை ரெடி பண்ணலாம். இந்த பெர்ஃபெக்ட் கிறிஸ்பி அண்ட் சூப்பர் டெலிஷியஸ் ரவா தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி ஹோம்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.